presence and process leads to progress. பிரசன்னமும் பிரயாசமும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சென்று அடைய வேண்டிய இலக்கை நாம் செல்லக்கூடிய அந்த ப்ராக்ரெஸ் என்று சொல்லப்படக்கூடிய முன்னேற்றத்திற்கான அறிகுறி. யாருடைய பிரசன்னம் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே செய்யப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக பிரயாசமாக இருக்கும். பிரசன்னமும் பிரயாசமும் இருக்கும்பொழுது நாம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆண்டவர் வாய்ப்புகள் மாத்திரமில்லை, ஆசீர்வாதத்தை பொழிகின்றவராய் இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை மோசே வனாந்திரத்திலே அழைத்து வரும்பொழுது ஆங்காங்கே ஒரு டென்ட் போல அவர்கள் கூடாரமிடுவார்கள். கூடாரமிட்டு உள்ளே சென்று ஜெபிக்கும்போது மேகஸ்தம்பம் அங்கே வந்து நிற்குமா. மேகஸ்தம்பம் நிற்கும்போது எல்லாரும் காத்திருப்பார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக. மோசே அப்படிதான் யாத்திராகமம் 33 அதிகாரத்திலே 13 வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததுனால நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். செபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காட்டும். நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு, எந்த பக்கமா நான் போகணும் என் வாழ்க்கையிலன்னு தெரியல. என்னை நம்பி இந்த குடும்பம் இருக்கின்றது, இஸ்ரவேலாகிய இந்த குடும்பம் இருக்கின்றது, எனக்கு வழியை காண்பியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது அதற்கு 14 வசனத்திலே அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறதை, தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசேவோடு இருந்த ஆண்டவர், ஆபிரகாமோடு இருந்த ஆண்டவர், ஈசாக்கோடு இருந்த ஆண்டவர் நம்மோடும் கூட இருக்கின்றார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பே செல்லும், உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று சொல்லி. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உன்னுடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி. ஆண்டவரே, உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக போலனா என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகாதுங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது உன்னுடைய சித்தம் இல்லைனா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் தனக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி தடுக்கும் போது நாமே அழுவோம். ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைச்சா நல்லா இருந்திருக்கோம்ல, நாம தான் ஜெபித்திருப்போம், ஆண்டவரே நமக்கு சித்தம் இல்லைன்னா வேணான்னு. அவர் நிறுத்தும் போது வைலாட் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் மோசே இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், உங்களுடைய சித்தம், உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போகுமே ஆனால் என்னை அந்த இடத்திற்கு கொண்டு போகாதேயும் என்று. இன்னைக்கு நீங்கள் எங்கே புறப்பட்டு போனாலும், எதை செய்ய வேண்டும் என்றாலும், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகுமே ஆனால் அந்த இடத்துல எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகவில்லை என்றால், இஃப் யுவர் பிரசன்ஸ் இஸ் நாட் கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர், அப்படியாக நாம் சொல்லும்பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய பிரசன்னத்தினாலே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன் ஆல் ஆர் வேஸ் லெட் அஸ் அக்னாலஜ் ஹிம் அண்ட் ஹீ வில் டைரக்ட் அவர் பாத். நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது அவர் நமக்கு வழியை போதிக்கின்றவராக இருக்கின்றார். இந்த நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.